படத்தின் மூலமாக சொன்னா இன்னும் தத்ரூபமா விளங்கும். சரிங்களா? நம்ம இதுல தமிழ் அட்டகாசமா எடுத்திருக்காங்க. வட இந்தியால கோபண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கோபண்ணான்றவர் தான் பிற்காலத்துல காளியினுடைய அருள்னால மகாகவி காளிதாசாக மாறினார். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல மகாகவி காளிதாஸ் படம். இந்த சுச்சா நாருது, சுச்சா ஃபாருது, உணர்ச்சி மயமா இருக்கிறது, எண்ணமா இருக்கிறது, அறிவில்லாத அடிமுட்டாளா இருந்தது, பெரிய மகாகவியா மாறுறது, என்ன மேஜிக் எல்லாம் எப்படி எல்லாம் நடக்கிறதுன்றத அந்த உள்ளு, புரியுதுங்களா? இந்த உள்ள வந்து கடக்கிறதுன்னா உள்ள வந்து நிறுத்துறது, உள்ள வந்து பாக்குறது. சரிங்களா? இவங்க வந்து அந்த ராஜாவுடைய ராஜாவோட பெண்ணு, நல்ல படிச்ச மேதாவி. இங்க படிப்புன்றது என்ன? போதிக்கப்பட்டது கரெக்டா? 2.5 வயசு கொண்டு போய் தள்ளணும் இல்ல, ஏத்துறாங்கல்ல, இது மேல ஏத்துறாங்க. அந்த உள்ளுன்னு சொல்லப்படுற சூக்கும சரீரத்து மேல தானே ஏத்துறாங்க. அது ஸ்தூல சரீரம் கிடையாது. ஆனா ஸ்தூல சரீரத்தையும் சூக்கும சரீரத்தையும் பிரிக்க முடியாது. இப்ப உண்மையான கல்வின்றது என்னவா இருக்கணும், எதனால எந்த எந்த சரீரம் எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்கு, ஏன் வெளிப்படுது, ஏன் எனக்கு எண்ணம் வரணும், தெரியணுமா இல்லையா? நான் ஏன் யோசிக்கணும்? யோசிப்பவன் யார்? உடம்பு இல்ல, உடம்பு யோசிக்கிறதா இருந்தா ராத்திரி தூங்கக்கூடாது, யோசிக்கவே இருக்கணும். யோசிக்கிறது பேசும்ல, என்னைக்காவது உடம்பு இறந்ததுன்னா கூட என்னை விடாதேன்னு சொல்லிட்டு காலெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு வாசப்படி விட்டு தாண்ட மாட்டேன்னு சண்டை போடணுமா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதை யாராவது தொட்டா கூட எரிக்கத்தெல்லாம் கொண்டு போய் விடக்கூடாது இல்ல. சோ இந்த அறிவு எல்லாமே சுட்டறிவு. இந்த சுட்டறிவுல இவ பாண்டித்யம் அடைஞ்சவ, இவ நல்ல மேதாவி. ஆனா என்ன அறிவு இது? போதிக்கப்பட்ட அறிவு, ஏற்றிக்கொண்ட அறிவு, ரெக்கார்டட். நம்மளுடைய உங்களுடைய மொபைல்ல இருக்கிற அத்தனை கான்டாக்ட்ஸும் மெசேஜஸும் வீடியோஸும் ஆடியோவும் எல்லாம் பதிக்கப்பட்டதா இல்லையா? அந்த மாதிரி இந்த சூக்கும சரீரம் அனுபவங்கள் மூலமாக ஓயாம வந்து எண்ணங்களை மாத்திக்குது, உணர்ச்சிகளை மாத்திக்குது, முன்னேறுற மாதிரி நினைக்குது, தேதி எல்லாம் சொல்லுது. இன்னைக்கு வந்து 2021 மார்ச் மாசம் 13ஆம் தேதின்னு தேதி, கிழமை, நாள், கிழமை, தேதி, எல்லாத்துக்கும் நுணுக்கமா வார்த்தைகள் இருக்கு, எண்ணங்களாகவும் இருக்கு, ஞாபகத்துக்கும் நல்லா வருது. ஒரு அஞ்சடி மிருகத்துக்கு இதுக்கு பண்ண தெரியல கரெக்டா? ஒரு நாய்க்கு பண்ண தெரியல, ஒரு பசுவுக்கு பண்ண தெரியல, ஒரு யானைக்கு பண்ண தெரியல, ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இயற்கையோட இயற்கையா கிடக்கு கரெக்டா? வாயில்லா பிராணின்னே பேரு. ஆனா இந்த வாய் உள்ளவர்கள் எங்கேந்து எதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? அப்படியே பிரிண்ட் எடுத்தத, மெமரிக்கு எடுத்தத, உங்களுடைய இதுல MP3 150 சாங் போட்டிருந்தீங்கன்னா 150 சாங்கும் திருப்பி லைனா பாடிக்கிட்டு இருக்குமா இல்லையா? அது தனதானவ ரசிச்சுக்குது. இங்க ரசிப்பவன் எவன்? பாட்டை ரசிப்பவன் எவன்? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், எண்ணம், அதற்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சி, அதுக்கு அடிப்படையா சுவிட்சான் செய்யப்படுகிற நான் பாவம், இதுக்குள்ள உண்மையா எங்கப்பா இருக்கு சர்க்கியூட்டு? உங்க தலைக்கு மேல ஒரு பல்பு இருக்கு, அதுவும் வெளிச்சம் கொடுக்குது, இந்த டியூப் லைட்டும் வெளிச்சம் கொடுக்குது, இது சுத்துது, டிவி காமிக்குது, இந்த லேப்டாப் ஒர்க் பண்ணுது, வேற வேற வெளிப்பாடுகள், கரண்ட் உள்ளதானே, பிரபஞ்சம் எதுல இருந்து வருது? அதுல இருந்து தானே நம்மளும் வந்திருக்கோம் கரெக்டா? பிரபஞ்சம் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து வருதா? ஆழ்ந்த உறக்கம் மெய் உயிர் சொல்றோம்ல, மெய் உயிர், இந்த உடம்பு கிடையாது அதுக்கு, மெய் அறிவு, யோசிக்கல, எண்ணமா வரல, மெய் உணர்ச்சி, மெய் உணர்வு, அது ஒரு உணர்வு மயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே யோசிக்கலன்றது எழுந்த பிறகு நல்லா தூங்கணும் சொல்றோம். இல்லப்பா ராத்திரி தூக்கமே வரலப்பா, பையனை நினைச்சேன் கவலை வந்தது, பொண்ணை நினைச்சேன் கவலை வந்தது, அம்மாவை நினைச்சேன், அப்பாவை நினைச்சேன், சொல்றோமா இல்லையா? பிசினஸ் டல்லாய் போச்சு, உயிரை நினைச்சா பயமா இருக்கு, நினைச்சா பயமா இருக்கு. இப்படி வந்து சூக்குமமா உள்ள வந்துட்டு வந்துட்டு போறத பத்தி வந்து சூக்குமத்தை அப்படியே போதிக்கிறாங்க. இது பேர் வந்து என்ன, என்ன பேர் இருக்கு? தன்னை அறிதல்னே பேரு. நம்ம என்ன சொல்றோம்னா, தன்னை அறிதலே பிறந்த மனிதனுடைய ஒரே லட்சியம் கரெக்டா? தான்ன்றது எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றோம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குப்பா. இங்க ஆன்மீகம் பார்க்காம விட்டுடுச்சு கரெக்டா?
நீங்க வெளியில எவ்வளோ ஸ்லோகன் சொன்னா என்னங்க, உங்களுக்கு பெரிய புராணம் பூரா மனப்பாடம் பண்ணியிருந்தா என்ன, தலைகீழ் பாடமா என்னென்னவோ நன்னெறிகள்லாம் போதிச்சா என்னங்க, திருப்பி திருப்பி டேப் ரெக்கார்டர் தானே, சுட்டறிவு எல்லாம் டேப் ரெக்கார்டர் தானே, அதுக்கு மேல என்ன இருக்குது? அந்த உணர்ச்சியை வாங்கிக்கிச்சு, கரெக்டா, உடம்பு வாங்கிக்கிச்சு, மூளையும் வாங்கிக்கிச்சு. ஒரு குழந்தைக்கு ஆரம்பிச்சு விட்டா அந்த பாட்டை பாடுது, அந்த டான்ஸ் ஆடுது. அத போல மெக்கானிக்கல் எல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி மெக்கானிக்கலா இவன் நடந்திருக்கா, நடந்துட்டு அவன் என்ன எதிர்பார்க்கறா, அந்த மாதிரி எனக்கு நான் நிறைய படிச்சுட்டேன், என் படிப்புக்கு ஏத்த பதிலை இவன் சொல்லுவானா நான் கேட்கிற கேள்விகள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுயம் வரத்துக்கு ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு மட்டம் தட்டி அவமரியாதை பண்ணி பண்ணி அனுப்புறா. ஒன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப வந்து ராஜாவும் அப்பனும் அதுக்கு தாளம் போடுறான். இப்ப வந்து அவ படிச்ச மேதாவி. இது எல்லாமே சுட்டறிவு. உலகத்துல அத்தனை பல்கலைக்கழக வேந்தர்கள் முதற்கும் எல்லாம் என்ன, உள்ள லோடு, செம்ம லோடு இருக்கு. ஒரு வார்த்தைக்கு பின்னாடி யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தைன்னு அவங்களுக்கு தெரியல. படித்தவர் எவர், உடம்பா, ஃபர்ஸ்ட் உடம்பா திங்கர், உடம்பா யோசிப்பவர், உடம்பு மூலமாக வார்த்தை வெளிப்படுகிறது. யோசனை என்னமோ நான் யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா உடம்போட அடையாளப்படுத்திக்கிட்டேன் நான். நனவு நில பூரா எங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கேன், இங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல, கரெக்டுங்களா? சோ என்னுடைய யோசனை என்னன்னா அப்படின்னு பேசுறேன் நான். என்னுடைய திட்டம் என்னன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, நான் சொல்ற கிளைமேக்ஸ் எப்படி வைக்கணும்னா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? பட் இந்த நானே வந்துட்டு போறவர்ப்பா, இதுதான் அடிப்படை, சரிங்களா? இந்த நானுக்கு எது ஏத்தினாலும் மெமரியில தான் இருக்கும் அது. அந்த மெமரி வந்து நம்பகத்தன்மையே இல்லாதது. ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல எந்த மெமரியும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது, நம்மளும் கிடையாது, கரெக்டா? அந்த மாதிரியான ஒரு மெய் உயிர் நிலையில இருக்கும், மெய் உணர்வு நிலையில இருக்கும்.